டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸில் சார்ஜிங் கேஸில் ஒரு சில இனோவேஷன் வரதை பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ ஜேபிஎல் ஃபர்ஸ்ட் டைம் சார்ஜிங் கேஸில் டிஸ்பிளே கொண்டு வந்தாங்க. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக சிஎம்எஃப் வந்து சார்ஜிங் கேஸில் ஒரு ஸ்மார்ட் டயல் கொடுத்துருக்காங்க. கேஸ் யூஸ் பண்ணி நம்மளால் பேசிக் கண்ட்ரோல்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் இந்த கஸ்டமைசபிள் ஸ்மார்ட் டயல் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதை எனபிள் டிசபிள் பண்ணுறது எப்படி, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ டூக்கான ரிவ்யூ வீடியோ சூன் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஜஸ்ட் இதோட கனெக்ஷன் அண்ட் ஸ்மார்ட் டயல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ டூவில் இதில் கூகுள் ஃபாஸ்ட்பேர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் கேஸ் டோர் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் வந்துடும், ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி கனெக்டடில் இருந்ததுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்லே கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் பேட்டரி பர்சன்டேஜ்லாம் காமிச்சிடும். அதுவும் வந்து நல்ல விஷயம். அண்ட் மேபி நீங்கள் ஒரு நியூ ஃபோனில் கனெக்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஐஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ப்ளூடூத் செட்டிங்கில் போனீங்கன்னா அவைலபிள் டிவைஸ் லிஸ்ட்டில் காட்டும். இல்லை அப்படின்னா இதில் ஆட்டோ பேரிங் அண்ட் மேனுவல் பேரிங் ரெண்டுமே இருக்குது. ஸோ மேனுவல் பேரிங் போடுறதுக்கு கேஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு இயர்பட்ஸ் ரெண்டும் கேஸில் வச்சுட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு செட்டப் கீ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செட்டப் கீயை வந்து ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து பண்ணுற மாதிரிங்க 1, 2. ஸோ ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணோடனே உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டரில் ஒரு ஒயிட் லைட் பிளிங்க் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் சுற்றி ஏதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாப் அவுட் வரும். ஜஸ்ட் வந்து அதை கனெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும், கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் லேப்டாப் இல்லை ஐஃபோனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ப்ளூடூத் செட்டிங்கில் போய் அவைலபிள் டிவைஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் நத்திங் எக்ஸ்ன்ற இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் உங்களோட ஃபோனில். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு போத் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஃபோன்ஸ்க்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டு ஃபோன்லேயும் இந்த ஸ்மார்ட் டயல் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பட்ஸ் ப்ரோட்டு வந்து காமிச்சிடும். இதில் வந்து கண்ட்ரோல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வழக்கம் போல் இயர்பட்ஸ் வழியாக டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் ஒர்க் ஆக தான் செய்யும். ஸோ லெஃப்ட்டுக்கு வந்து இங்கே இருக்குது, அண்ட் இந்த இமேஜே கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் லெஃப்ட் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எல்லா டச் ஆக்ஷன்ஸுமே பட்ஸ் வழியாகவே பண்ண முடியும். இப்போ ஸ்மார்ட் டயல் வச்சும் வந்து அடிஷ்னலாக பண்ண முடியும். ஸ்மார்ட் டயல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் டயல்னு வந்துடும். ஸோ இதில் சிங்கிள் ப்ரெஸ், டபுள் ப்ரெஸ், ட்ரிபிள் ப்ரெஸ், ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு, ரொட்டேட்டு, மொத்தம் 5 டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வழக்கமாக வந்து சொல்லுவோம்ல, ஸோ டச் ஆக்ஷன்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்குது ரியல்மி போட்டில் வந்து சொல்லுவோம். பட் சிஎம்எஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குறையாக இருக்காது. பட்ஸ் வழியாகவும் பண்ண முடியும், இப்போது கேஸ் வச்சும் வந்து பண்ண முடியும். அண்ட் இவ்வளோ டச் ஆக்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ லைக் ப்ளே பாஸ் வந்து நான் சிங்கிள் ப்ரெஸ்ஸுக்கு வந்து வச்சுருக்கேன், அண்ட் டபுள் ப்ரெஸ்ஸுக்கு வந்து நெக்ஸ்ட் சாங்கு, அண்ட் ட்ரிபிள் ப்ரெஸ்ஸுக்கு வந்து ப்ரீவியஸ் சாங்கு, அண்ட் ப்ரெசன்ட் ஹோல்டுக்கு வாய்ஸ் அசிஸ்டண்ட் வச்சுருக்கேன். அண்ட் நாய்ஸ் கண்ட்ரோலும் வந்து இந்த ப்ரெசன்ட் ஹோல்டுக்கு வந்து செட் ஆகும். ஸோ ஏஎன்சி வந்து நம்மளால் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ண முடியும் கேஸோட ஸ்மார்ட் டயல் யூஸ் பண்ணி. ஆல்ரெடி பட்ஸ் வச்சு நம்மளால் பண்ண முடியும், அப்படி இருக்கும்போது எதுக்கு கேஸ் வச்சு எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இருந்தாலும் இது இது புதுசாக இருக்குது, இதை டே பை டே யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது சொல்ல முடியும். அண்ட் ரொட்டேட்டுக்கு வந்து நான் வால்யூம் கண்ட்ரோல் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃபார்வர்டில் ரொட்டேட் பண்ண அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் டயல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆக்ஷன்லாம் செட் பண்ணிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் டயல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பட்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கேஸை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு கேஸு க்ளோஸ் பண்ணிடணும். கேஸ் க்ளோஸில் வச்சு நம்ம இந்த ஸ்மார்ட் டயல் யூஸ் பண்ணும்போது தான் ஸோ உங்களுக்கு இந்த வால்யூம் கண்ட்ரோல் நம்ம செட் பண்ண எல்லா ஆக்ஷன்ஸும் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த ஸ்மார்ட் டயல் இருக்கிறதுனால மேபி பேட்டரி வந்து கேஸில் பேட்டரி டவுன் ஆகுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அது ஆகுமா என்னன்னு தெரியல, அது நம்ம ஃப்யூச்சரில் ரிவ்யூவில் வந்து நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஆனால் இப்போ வந்து அந்த ஸ்மார்ட் டயல் எனக்கு வேண்டாம், நான் டிசபிள் பண்ணிக்கணும், எனக்கு தேவையானப்போ நான் எனபிள் பண்ணிக்கிறேன், தேவையானப்போ டிசபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதை நீங்கள் எனபிள் டிசபிள் பண்ண முடியும். அதுக்கு அதே மாதிரி தான் சார்ஜிங் கேஸ் டோர் க்ளோஸ்லேயே வச்சுட்டு ரெண்டு இயர்பட்ஸும் வெளியிலே தான் இருக்கணும். ஏதாவது ஒரு இயர்பட்ஸோ இல்லை ரெண்டு கூட நீங்கள் வியர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் டயலில் வந்து சிங்கிள் ப்ரெஸ் ஒரு வாட்டி பண்ணுங்கள், ரெண்டாவது வாட்டி ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணுங்கள், இது ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பண்ணுறேன் சிங்கிள் ப்ரெஸ், ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு. இப்போ உங்களுக்கு இயர்பட்ஸில் வந்து கம்ப்யூட்டர் வாய்ஸ் கேட்கும் ஸ்மார்ட் டயல் டிசபிள்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ டிசபிள்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஈவன் இதை ரொட்டேட் பண்ணாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, வால்யூம் கண்ட்ரோல் கூட வரல பாருங்கள். இப்போ அகெயின் டு எனபிள் பண்ணுறதுக்கு அதே ப்ராசஸ் தான், ஒரு வாட்டி சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உடனே ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணணும். அகெயின் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் வாய்ஸ் வரும் ஸ்மார்ட் டயல் எனபிள்டுன்ட்டு. இப்போ நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது.
ஸோ உங்களுக்கு எப்போ இந்த ஸ்மார்ட் டயல் தேவைப்படுமோ அப்போ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆனால் இது எந்த சிச்சுவேஷன்ஸில் ஒர்க் ஆகும் தெரியல, அதுதான் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது தான் இது எந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியும். பட் ஆனால் கேஸில் புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களா ஒரு இனோவேட்டிவாக, ஸோ அதுவே வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. இந்த CMF பட்ஸ் ப்ரோ 2 TWS இயர்பட்ஸுக்கான ரிவ்யூஸும் வந்து நான் போடுறேன். இப்போவே நான் நிறைய செக் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் ஒரு ஒன் டே டூ டேயில் யூஸ் பண்ணிவிட்டு அதை இமிடியேட்டாக ஷேர் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்காது. ஸோ அதனால் ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இதோட ரிவ்யூ வந்து நான் போடுறேன். அண்ட் இப்போதைக்கு நான் சொல்லணுன்னா கண்டிப்பாக எல்லாமே பெஸ்ட்டுன்னு தான் வந்து சொல்லுவேன். எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. ஸோ மெயினாக வந்து சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக வந்து இருக்குது. எல்டா கோடக் இருக்கிறதுனால சொல்லவே தேவையில்லை, செம்மையாக இருக்குது. வெரி ஹை வால்யூம் இருக்குது. அண்டு ஃபீச்சர்ஸ் வைஸ் உங்களுக்கு என்ன இல்லை எல்லாமே இருக்குது. கால்ஸ் இனிமேல் தான் வந்து டெஸ்ட் பண்ணோம். ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூஸும் நெக்ஸ்ட் வீக்குள்ளே போட்டுறேன். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோவில். சார்ஜிங் கேஸில் ஸ்மார்ட் டயல் இருக்குது, அண்ட் அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சில ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் பண்ண முடியுது. இந்த புது ஃபீச்சர் பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.